வணக்கம். இன்னைக்கு வீடியோல சுடிதார் டாப்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோல சுடிதார் டாப்ஸ் அளவெடுத்து எப்படி நறுக்கணும்னு வீடியோ போட்டுருக்கோம். லைனிங் சுடிதார் ஏற்கனவே நம்ம சொன்னபடி அளந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ சுடிதார் டாப்ஸ் துணியோட லைனிங்கை சேர்த்து எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தோட அடிப்பகுதியை இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து அடித்து எடுத்துக்கிறோம். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரொம்பவே அழகாக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லைனிங்கை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். அதோட அடிப்பகுதியை ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து அடித்து எடுத்துக்கிட்டு டாப்ஸ் துணியை வச்சு அது மேலே நல்ல பக்கத்தில் முதல்ல லைனிங் இந்த மாதிரி வச்சிடணும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா சுடிதாரோட நெக்கு ஜாயின் பண்ணுறது. பார்த்திங்கன்னா நெக்கை வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை மேலே வச்சு டாப்ஸு கீழே வச்சு இந்த மாதிரி நெக்கை சுற்றி நம்ம அடித்து எடுத்துக்கணும். ஒரு கால் இன்ச் அளவுக்கு இடம் விட்டு பொறுமையாக துணியை நகர்த்தி நகர்த்தி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். துணி வந்து ஷேப் மாறாமல் இருக்கணும். அதுக்காக ஃபூட்டை இந்த மாதிரி தூக்கி விட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நகர்த்தி அடித்து எடுக்கணும். பிகினர்ஸ் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ பின்ஸ் வந்து சேஃப்டியாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது துணி வந்து நகராமல் ஷேப் ரொம்ப அழகாக வரும். இப்போ நெக் முடித்தாச்சு. இதில் எட்ஜஸ் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே பின்பகுதிக்கு திருப்பி விட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நெக் வந்துடுச்சு. இப்போது நெக் பகுதி மேலே நல்ல பகுதி மேலே திரும்பவும் ஒரு படிமான தையல் போடணும். அப்போ தான் அந்த ஷேப்பு நமக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். அதனால் ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். இந்த படிமான தையல் போடும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நகர்த்தி போடணும், இல்லைனா லைனிங் கிளாத் வந்து உள்ளே அப்படியே சுருக்கம் வந்த மாதிரி வந்துடும். அதனால் கவனமாக இது திருப்பி எடுத்து படிமான தையல் போட்டு எடுத்து. நம்ம சேனலில் கேர்ள்ஸ் ஃப்ராக் கட்டிங், குர்த்தி கட்டிங், அப்புறம் பட்டுப்பாவாடை சட்டை எப்படி தைக்கிறது, ப்ளவுஸ் பேக் நெக்கு கட்டிங்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ அடுத்தது இந்த ஒரு படிமான தையல் பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு படிமான தையல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நெக்கோட ஷேப்பு பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ரெண்டாவது படிமான தையலும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். பேக் சைடு தைக்கும் போதும் இதே மெத்தடில் தான் நம்ம நெக்கு வந்து தைக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நெக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது ஷோல்டரை அட்டாச் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தையும் டாப்ஸ் கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறோம். ஓரங்களில் நீட்டாக தையல் போட்டு விட்டுறணும். இது எதுக்காக போடணும்னா அப்போ தான் மேற்கொண்டு நம்ம தைக்கும் போது துணி வந்து நகர்ந்து போகாமல் லைனிங்கும் டாப்ஸும் ஒன்றுக்கு ஒன்று நகராமல் அப்படியே இருக்கும். நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக மேலே ஒரு சைடில் ஒரு தையல் போட்டு விட்டுடணும். டாப்ஸ் முழுக்கவே இந்த மாதிரி நாலு பக்கமும் வந்து ஒரு தையல் போட்டுடணும். இதே மாதிரி பேக் சைடுக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜில் வந்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டிருக்கோம். நல்லா தையல் போடும்போது நல்லா இடையில எதுவும் பபுள்ஸ்லாம் வராத மாதிரி, சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு, துணியை நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ டாப்ஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதை மடித்து விட்டுருக்கோம். அடியில் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறது டாப்ஸுடைய பாட்டம் பகுதியையும் ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து விட்டு எடுத்துடணும்.
ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கோம். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டாப்ஸ் பகுதி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நெக்கை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். லைனிங் கிளாத்தை மேலே வச்சு நெக்கை ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே லைனிங்கை பின்பக்கம் திருப்பி விட்டுடணும். அதுக்கப்புறம் நெக் மேலே ஒரு படிமான தையல் போட்டு கால் இன்ச் அளவு கேப் விட்டு இன்னொரு படிமான தையல் போட்டுறோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டாப்ஸுடைய ஃபுல்லாக நாலு பக்கமும் நம்ம ஓரங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடுறோம். கடைசியில் பாட்டம் கிளாத்தை டாப்ஸுடைய பாட்டம் கிளாத்தை நம்ம மடித்து ஒரு இன்ச் அளவுக்கு தைச்சிருக்கிறோம். லைனிங் கிளாத்தோடைய மடித்த பகுதி உள்பக்கம் வரா மாதிரி வச்சு தைச்சிருக்கோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பண்ண வேண்டியது. இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் பின்பகுதியை தைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்ல பகுதி மேலே இருக்க மாதிரி பின்பகுதியை வச்சுட்டு இப்போது டாப்ஸுடைய லைனிங் பகுதி மேலே தெரிகிற மாதிரி, அதாவது தையல் போட போகிறோம் இல்லையா அந்த பகுதி மேலே தெரிகிற மாதிரி வச்சிட்றோம். வச்சுட்டு நெக்கு ரெண்டையும் ஷோல்டர் பகுதியை இப்படி வச்சுட்டு கரெக்டாக நெக் படிகிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் பகுதியில் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம தையல் போடுறோம். ஷோல்டர் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் அளவுக்கு கீழ் நோக்கி சரிவாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நெக்கு வந்து அந்த நழுவி வராது, நழுவி வராமல் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு நம்ம போடுறதே ஒரு கால் இன்ச்சு விட்டு தான் போடுவோம். அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு சரிவாக நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த கோட்டில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். எப்போவுமே தையல் போடும்பொழுது ரெண்டு தையல் போட்டு நல்லா கெட்டியாக தையல் போட்டு ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கிறோம். அதே மாதிரி முடிக்கும் போதும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ரெண்டு தையலாக போட்டு முடிச்சிடணும். எப்போவுமே ஷோல்டர்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணுற பகுதிகளெலாம் ரெண்டு ரெண்டு தையல் வந்து ஃபுல்லாகவே போட்டு விடணும். இப்போ நெக் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அதை விரித்து போட்டு சுடிதாரோட நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி நம்ம விரித்து போட்டுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவோடைய சென்டர் பகுதியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்லீவையும் லைனிங்காக அட்டாச் பண்ணி ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கேன். சென்டர் பகுதியை மார்க் பண்ணிக்கிட்டு டாப்ஸோட சென்டர் பகுதி ஸ்லீவோட சென்டர் பகுதி ஒன்றா இருக்க மாதிரி மார்க் பண்ணி பின் பண்ணிக்கிட்டு ஸ்லீவை இந்த மாதிரி அதோட ஆம் ஹோல் பகுதியில் வச்சு அளந்து பார்க்குறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க அளவுகள்லாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஸ்லீவ் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து முன்ன பின்னே வரும்போது நமக்கு தையல் வந்து சரியாக வராது, அளவுகள் சரியாக வராது. அதனால் எப்போவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆம் ஹோலோட சுற்றி வச்சு அழகாக அளந்து பார்த்துட்டு அடிச்சுக்கங்க. ஒரு கால் இன்ச் அளவுக்கு இல்லைனா ஹாஃப் இன்ச் அளவுக்கு தள்ளி இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுருங்க. ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா தையல் பிரியாமல் சேஃபாக இருக்கும். பாருங்கள், ஸ்லீவ் அழகாக அட்டாச் பண்ணிட்டோம். இதே போல் ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது சீவிங் அலவன்ஸ் எவ்வளோ வேணுன்றத ஸ்லீவ்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்லீவோடைய முனைகள்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ஆம் ஹோல் பகுதிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டு பின் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது 1 இன்ச் அளவுக்கு நான் சீவிங் அலவன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த லைனோட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த பகுதியை நம்ம ஸ்லீவ்லேருந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா எப்போ தைச்சாலும் நல்லா துணிகளை நகர்த்தி விட்டு தைங்க, இல்லைனா அடியில் ஏதாவது துணி மாட்டிக்கும். அதனால் நல்ல துணியை நகர்த்தி விட்டு பபுள்ஸ் எதுவும் சுருக்கம் எதுவும் வராத மாதிரி நல்லா தள்ளிடுங்க. ஏற்கனவே நம்ம வரைஞ்சி வச்ச அந்த 1 இன்ச் சீவிங்க்கு
வரைஞ்சி வச்ச அதே அளவு மேலே வச்சு இதே மாதிரி எடுக்கணும். அந்த ஓப்பனிங் பகுதிக்கிட்ட ஸ்லிட் பகுதிக்கிட்ட வந்தோடனே அப்படியே நிறுத்திடணும். நிறுத்திட்டு ஃபூட்டை தூக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கிளாத்தை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கணும். ஆப்போசிட் சைடு திருப்பிக்கிட்டு நல்லா திருப்பி வச்சுக்கிட்டு திரும்ப ஃபூட் அதே பகுதியில் வச்சு சேம் பாயிண்ட்ல இருந்து திரும்ப தலைகீழாக நம்ம ஸ்லீவ் வரைக்கும் தைக்கிறோம். ஆனால் இந்த தடவை தையல் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் தைக்கிறோம், அதே பாயிண்ட்டில் ஆரம்பித்து ஆனால் பக்கத்தில் சேம் தையல் போடணும். இதுக்கு நம்ம வந்து தனியாக திரும்ப எடுத்துலாம் தைக்க வேணாம், அப்படியே அதே பாயிண்ட்டில் வச்சு திரும்ப ஸ்லீவ் வரைக்கும் தலைகீழாக பாருங்கள், தலைகீழாக வந்து திரும்ப ஸ்லீவுக்கே வந்துட்டோம். இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு தையல் போட்டிருக்கோம். இப்போது ஹிப் பகுதிக்கிட்ட வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இடம் விட்டு அந்த நீடலை அப்படியே நிறுத்தியிருக்கிறோம். இப்போ ஓப்பனுக்கு பாக்ஸ் ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி வந்து 1 இன்ச் பாயிண்ட்டில் நம்ம கரெக்டாக நிறுத்தியிருக்கிறோம். இப்போ ஒரு பக்கத்தை ஸ்லிட்டோட ஒரு பக்கத்தை இந்த மாதிரி 1/4 இன்ச் மடித்து அதுக்கப்புறம் இன்னும் 1/4 இன்ச் மடிச்சுக்கணும். நம்ம நிறுத்தி வச்சோம் இல்லையா, அந்த பகுதிக்கு கொஞ்சம் மேலிருந்து அப்படியே ஷார்ப்பாக மடித்து கீழே எடுத்துகிட்டு வரோம். இதை பாருங்கள், அந்த இதுக்கு செத்த மேலே கொஞ்சம் மேலே மடிச்சுக்கிட்டு நம்ம தையல் போடணும். பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு மடிச்சிருக்கோம், ஒரு தடவை மடித்து அதை இன்னொரு மடிப்பு மடித்து அடிச்சிருக்கிறோம். இப்போ இதே போல ஓப்பனோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போது கீழிருந்து அடிக்கிறோம், ஓப்பனோட இன்னொரு பக்கத்தை கீழிருந்து 1 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டு அடிக்கிறோம். கீழே 1 இன்ச் வரும், மேலே மேலே வந்து ஓப்பன் சேர்ற இடத்துக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ ஓப்பன் பகுதிக்கு வந்தாச்சு, கரெக்டாக ரெண்டும் சேர்ற இடத்துக்கிட்ட இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு தையல் போட்டு விட்டுறோம், அப்போ பிரியாமல் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஓப்பன் பகுதிக்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு தையல் போட்டு விட்டிங்கன்னா பிரியவே பிரியாது, ரொம்ப நாளைக்கு பிரியாமல் அப்படியே இருக்கும். இதே முறையில் இன்னொரு சைடும் நம்ம பாக்ஸ் தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த டாப்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, வேஸ்ட் கிட்ட அந்த ஷேப் வந்து ரொம்பவே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது ஷேப்காக முதுகு பக்கம் வந்து டாட்ஸ் கூட பிடிக்க வேண்டாம், ஷேப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். அதையும் தாண்டி கொஞ்சம் ஷேப் மாறுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேக் சைடில் 2 டாட்ஸ் பிடிச்சிங்கன்னா கூட போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஷேப்ஸு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.